வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழ்நாட்டில் மற்றொரு பகுதியான இந்திய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி. 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2021 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே சந்திக்கிறோம். இன்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையில் நாங்கள் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாக இருக்கின்ற 5 பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலில் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளினுடைய ஒவ்வொரு பிரதான தலைப்புச் செய்திகளையும் பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று காணப்படுவது, கசப்பான சம்பவங்கள் அரங்கேறும், பழிவாங்கும் எண்ணமும் இல்லை, பதவியேற்ற கையுடன் பேசில் அதிரடி அறிவிப்பு என்று சொல்லி இன்றைய ஈழநாடு பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. வலம்புரை பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, தந்தையை போல் விரும்பத்தகாத முடிவுகளை எடுக்கலாம், நிதியமைச்சராக பதவியேற்ற பின் பேசில் என்ற ஒரு செய்தியாக இன்றைய வலம்புரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப ஆட்சி உச்சக்கட்டம், சஜித் ஆவேசம் என்று சொல்லி இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, கசப்பான சிலவற்றை செய்ய வேண்டி வரலாம், பதவியேற்ற பின் நிதியமைச்சர் ஃபேசில் தெரிவிப்பு என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, விரும்பத்தகாத முடிவை எடுக்க வேண்டி வருமாம், பதவியேற்றவுடன் பேசில் இப்படி எச்சரிக்கை என்று சொல்லி இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலுமே நேற்றைய தினம் பேசில் ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்த பின்பு ஆற்றிய உரை தொடர்பாகவே இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பேசில் ராஜபக்ஷ நேற்றைய தினம் உரையாற்றியதை அவருடைய உரை அவரையே சில பத்திரிகைகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக உதயன் பத்திரிகை வந்து சஜித் பிரேமதாச குடும்ப ஆட்சி வருகிறது என்கின்ற ஆவேசப்பட்டு பேசிய பேச்சை உதயன் பத்திரிகை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருக்கிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். வழமை போல நாங்கள் இன்று ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, கசப்பான சம்பவங்கள் அரங்கேறும், பழிவாங்கும் எண்ணமில்லை, பதவியேற்ற கையுடன் ஃபேசில் அதிரடி அறிவிப்பு என்றிருக்கிறது இன்று ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. எவரையும் பழிவாங்கும் எண்ணம் என்னிடம் அறவே இல்லை, ஆனால் தீர்மானங்களை எடுக்கும்போது தந்தை ஒருவரை போன்று சில நேரங்களில் கசப்பான விடயங்களை செய்ய வேண்டி ஏற்படும், இவ்வாறு நிதியமைச்சர் ஃபேசில் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது, நேற்று புதிய நிதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நான் பொறுப்பேற்க உள்ள சவாலை மேற்கொள்வதற்கு அனைவரினது பூரண ஒத்துழைப்பும் அவசியம். நான் கடினமான ஒரு விடயத்தை பொறுப்பேற்றுள்ளேன். சவாலை ஒன்றிணைந்து வெற்றி கொள்வோம். பொதுமக்களின் தேவைகளே இந்த அரசினதும் எனது முன்னுரிமையினதும் அமையும். தற்போது பிரச்சனை என்ன என்பது தொடர்பான புரிதல் எனக்கு இருக்கிறது. நாட்டின் நலன் கருதி தீர்மானங்களை எடுக்கும் போது தந்தையொருவரை போன்று சில நேரங்களில் கசப்பான விடயங்களை செய்ய வேண்டி ஏற்படும். அவை உண்மையாகவே பொதுமக்களின் நலன் சார்ந்த கருத்தில் கொண்டதாக இருக்கும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. கசப்பான சம்பவங்களை அரங்கேறும் பழிவாங்கும் எண்ணம் இல்லை, பதவியேற்ற கையுடன் பேசில் அதனடி அறிவிப்பு என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. அதே போல மேலே இடம் பிடித்திருக்கும் செய்தி, நிதியமைச்சராக ஃபேசில் நேற்று சத்திய பிரமாணம், மகிந்தவத்திற்கு புதிய பதவி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே ஃபேசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக நேற்று பதவியேற்றுள்ளார். நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் அவர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஃபேசில் ராஜபக்ஷ நேற்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு முன்னர் அமைச்சராக பதவியேற்றிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தி இங்கே நாங்கள் பார்க்கும்போது, இதேவேளை நிதியமைச்சராக பதவி வகித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட செயல்படுத்துகை அமைச்சராக பதவியேற்றுள்ளார் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த பதவி பிரமாண நிகழ்வுகளில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, ஃபேசில் ராஜபக்ஷவின் துணைவியார் திருமதி புஷ்பா ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நிதியமைச்சராக ஃபேசில் நேற்று சத்திய பிரமாணம் என்று சொல்லி புகைப்படத்தோடு அந்த செய்தி மேல்பக்கத்திலே காணப்படுகிறது. சபாநாயகர் முன்னிலையில் எம்பியாக ஃபேசில் பதவியேற்பு என்று சொல்லி மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஃபேசில் ராஜபக்ஷ நேற்று சபாநாயகர் மஹிந்த யாபாவே விருதின முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்தார். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஃபேசில் ராஜபக்ஷ மீண்டும் பாராளுமன்றத்தில்
சபாபீடத்திற்கு வருவது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். ஃபசில் ராஜபக்ஷ பாராளுமன்றம் வருவதற்காக மொட்டு கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஜாயந்த கொடகொட எம்பி பதவி துறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கு பார்க்கும்போது, ஜனாதிபதி பிரதமர் தவிர்ந்த யாருக்கும் அடிபணியேன், பாராளுமன்றத்தில் அமைச்சர் கமல் விலை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பரிந்துரைக்காமே ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவினால் பலசக்தி அமைச்சராக நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு மேல் இவர்கள் இருவர் மட்டுமே உள்ளனர், வேறு எவருக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என அமைச்சர் உதயகமன் வில பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த விஜயசிறி இலங்கையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த போதே இவ்வாறு தெரிவித்த வலசக்தி அமைச்சர் உதயகமன் வில மேலும் கூறுகையில், பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பரிந்துரைக்கு அமைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவினால் வலிசக்தி அமைச்சராக நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு மேல் இவர்கள் இருவர் மட்டுமே உள்ளன், இவர்கள் இருவரும் எப்போதுமே எனது அமைச்சின் விவகாரங்களில் தலையிட்டு அழுத்தம் கொடுத்ததில்லை. ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர், தகவல்களை கேட்டறிந்தனர், ஆனால் ஒருபோதும் அழுத்தம் கொடுத்ததில்லை. ஜனாதிபதி பிரதமரை தவிர வேறு எவருக்கும் யாருடைய அழுத்தங்களுக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. ஜனாதிபதி பிரதமர் தவிர்ந்த யாருக்கும் அடிபணியேன், பாராளுமன்றத்தில் அமைச்சர் கமல் விலை என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 4 நாட்களில் 38,456 பேருக்கு கோவிட் தடுப்பூசி. யாழ் மாவட்டத்தில் நேற்று மேலும் 7,497 பேருக்கு சீனோஃபார்ம் கோவிட் 19 தடுப்பூசி போடப்பட்ட நிலையில், 4 நாட்களில் மொத்தம் 38,456 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். யாழ் மாவட்டத்தில் 2ஆம் கட்டத்தின் 1வது தடவை தடுப்பூசி ஏற்றும் பணிகள் கடந்த 5ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் கடந்த 5ஆம் தேதி முதல் நாளில் யாழ் மாவட்டத்தில் 9,465 பேருக்கும், 6ஆம் தேதி 2ஆம் நாளில் 9,457 பேருக்கும், 7ஆம் தேதி 3ஆம் நாளில் 12,034 பேருக்கும், நேற்று 4ஆம் நாளில் 7,497 பேருக்கும் என மொத்தமாக 38,456 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். அத்துடன் பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆபத்து நிலை உடைய கர்ப்பவதி தாய்மார்கள், 35 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பவதி தாய்மார்களுக்கும், அத்துடன் முன்களப் பணியாளர்களாக உள்ள கர்ப்பவதி தாய்மார்களுக்கும் அவர்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் நாளை சனிக்கிழமை காலை 8 மணி முதல் தடுப்பூசி வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டன. தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமையுடையவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ் பொதுநா வைத்தியசாலையிலும், தெல்லிப்பிள்ளை பெருத்துத்துறை சாவகச்சேரி ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலைகளிலும் நாளை சனிக்கிழமை காலை 8 மணி முதல் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாத திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தமது பிரதேசத்திற்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 4 நாட்களில் 38,456 பேருக்கு கோவிட் தடுப்பூசி என்றிருக்கிறது அந்த செய்தி. அதேபோல் யாழ் மாவட்டத்தில் 16 பேர் உட்பட வடக்கில் 32 பேருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 16 பேர் உட்பட வடக்கில் 32 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 27 பேருக்கும், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 6 பேருக்குமாக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 418 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தில் 10 பேர் உட்பட வடமாகாணத்தில் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் யாழ் மாவட்டத்தில் 10 பேர், யாழ் போதனா வைத்தியசாலையில் 4 பேர், தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 6 பேர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலைகளில் 7 பேர் எனவும், 5 பேரும் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், வவுனியா தெற்கு வைத்தியசாலையில் 2 பேர்,
வவுனியா வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 பேர், புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 1 பேர், ஒட்டு சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், இதனிடையே யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 53 பேருக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் யாழ்ப்பாணத்தில் 6 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 13 வயது சிறுமி ஒருவர் உட்பட 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அதேவேளை உடுவிலில் 1 வயது ஆண் குழந்தை ஒன்றுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 16 பேர் உட்பட வடக்கில் 32 பேருக்கு கொரோனா என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. அதேபோல உயர்தர பரீட்சை நடைபெறுமா கேள்விக்குறியோடு இருக்கிறது இந்த செய்தி. ஆலோசனையின் பின்பே முடிவு, அமைச்சர் பீரிஸ் தகவல். எதிர்வரும் அக்டோபரில் நடைபெற இருக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஒத்திவைப்பதா அல்லது நடத்துவதா என்பது தொடர்பில் கலந்துரையாடல்களின் பின்னர் முடிவெடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, பாராளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி MP புத்திக்கு பதிலன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்த போதே இதனை தெரிவித்தார். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதன தர பரீட்சைக்கு அமர்ந்த மாணவர்களின் செயல்முறை பரீட்சைகள் விரைவில் நடத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 2020 கல்வி பொதுத்தராதர சாதன தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் பெறுபவர்களை வழங்க முடியவில்லை. ஏனெனில் கீழையத்தையே மேலையத்தையே இசை மற்றும் நாடகமும் அரங்கியலும் போன்ற பாடங்களுக்கான செய்முறை பரீட்சைகள் இன்னும் நடத்தப்படவில்லை என புத்திக பத்ரன் MP கூறியிருக்கிறார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பீரிஸ், நாம் விரைவில் செய்முறை பரீட்சைகளை நடத்த முயற்சிப்போம் எனவும் அமைச்சர் பீரிஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்தர பரீட்சை நடைபெறுமா ஆலோசனையின் பின்பே முடிவு, அமைச்சர் பீரிஸ் தகவல் என்று கேள்விக்குறியோடு செய்தி இருக்கிறது. யாழில் மேலும் பல பிரதேசங்கள் மீள்குடி அமர்வுக்காக விடுவிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே உள்நாட்டு போர் காரணமாக யாழ் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த மக்களில் மீள்குடி அமர்த்தப்பட உள்ள மக்கள் விவரங்களை இற்றைப்படுத்தும் பணி பிரதேச செயலகங்களினால் முன்னெடுக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலதிக மாவட்ட செயலாளர் சு முரளிதரன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யாழ்ப்பாண மாவட்டத்தில் போரினால் இடம்பெயர்ந்து தற்போது வேறு இடங்களில் வசித்து வரும் குடும்பங்களின் விவரங்கள் மீளாய்வு செய்யப்படுகின்றன. பல்வேறு பிரதேசங்கள் மீள்குடியமர்த்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே மீள்குடியமராத குடும்பங்களின் விவரங்கள் அவர்கள் தற்போது வசிக்கும் பிரதேச செயலகங்களினால் இச்சைப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே இடம்பெயர்ந்து இதுவரையில் மீள்குடியமராத மக்கள் தங்கள் தற்போது வசிக்கும் பிரதேச செயலகத்துடன் தங்கள் பெயர் குறிப்பிடப்பட்ட பட்டியல் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் கே மகேசன் கேட்டுக்கொண்டார் என்ற அந்த செய்தி நிறைவடைகிறது. யாழில் மேலும் பல பிரதேசங்கள் மீள்குடி அமர்வுக்காக விடுவிப்பு என்று இருக்கிறது அந்த செய்தி. ஆளுங்கட்சியின் துணை கொரோடா சாகர காரியவசம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் ஆளுங்கட்சியின் துணை கொரோடாவாக நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இதற்கு முன்னர் இந்த பதவியை ஜயந்த குடகுட வகித்ததுடன் அவர் பதவியிலிருந்து விலகியதனால் சாகர காரியவசம் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. 40 பேர் மரணம் என்று சொல்லி அதன் கீழே மற்றும் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 40 மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளன என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மரணித்தோரில் 11 பெண்களும் 29 ஆண்களும் 28 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆவார் என்று சொல்லியும், இதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 3391 உயர்வடைந்துள்ளது என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1223 பேருக்கு நேற்று கொரோனா என்று ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையிலேயே கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1223 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 269899 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1453 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 239584. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை 26924 என்று அந்த செய்தி இருப்பதை காணுகிறோம். இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏனைய பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டமோல்ட்.
விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் அடுத்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக் கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கும் செய்திகள் கசப்பான சிலவற்றை செய்ய வேண்டி வரலாம். பதவியேற்ற பின் நிதியமைச்சர் ஃபேசில் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதே போல உயர்கல்வித்துறை இராணுவமயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராடியோர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதாக கைது என்று இங்கே புகைப்படம் ஒன்று காணப்படுகிறது முன்பக்கத்திலே. அதே போல நிதியமைச்சராக பசில் ராஜபக்ஷ கடமை பொறுப்பேற்ற போது என்று எடுக்கப்பட்ட புகைப்படம் அதன் அடையில் இருக்கிறது. அதே போன்று நிதியமைச்சராக பசில் மகிந்தவிற்கு புதிய அமைச்சு இருவரும் பதவியேற்றனர் என்று அதன் கீழே மற்றும் ஒரு செய்தியும் ஜனாதிபதி பிரதமருக்கு அருகே பசிலுக்கு ஆசனம் ஜெயபுவா கோசமும் முழங்கியது என்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பசில் ராஜபக்ஷ பதவியேற்பு தொடர்பான செய்தி, அமைச்சராக பதவியேற்ற விடயம் தொடர்பான செய்தி தான் இங்கே மேல்பக்கத்தினுடைய 4 செய்திகளாக காணப்படுகிறது. இந்த செய்தியை விரிவாக நாங்கள் ஈழநாடு பத்திரிகையில் இருந்து பார்த்திருந்தோம். ஆகவே மற்றைய செய்திகளுக்கு செல்லலாம். உயர்கல்வித்துறையையும் இராணுவமயமாக்குவதா கேள்விக்குறியோடு இருக்கிறது அந்த செய்தி. எதிர்த்து கேள்வி எழுப்பிய 30 மேற்பட்டோர் கைது என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே மேலே பிரதான புகைப்படமாக ஒன்றை அதை பார்த்திருந்தோம். அதனோடு இணைந்த செய்தி தான் இது. விரிவாக பார்க்கலாம். கொத்தலாவில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு எதிராக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 அதிகமானவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள சட்டம் மூலம் பல்கலைக்கழக தனியார் மயப்படுத்தும் உயர்கல்வியை இராணுவமயப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் என அரசியல் கட்சிகளின் சிவில் சமூகத்தினரும் தொழிற்சங்கத்தினரும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். தற்போது சர் ஜான் ஹொத்தலாவில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் பாதுகாப்பு தரப்பினருக்கு மாத்திரம் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. எனினும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் பல்கலைக்கழகம் பட்டங்களை வழங்கும் நிலையும் கண்டனங்களை அறவிடும் நிலையும் பல்கலைக்கழகம் பொருத்தமானது என கருதும் வர்த்தக முதலீடு செய்யும் நிலையும் உருவாகும். மேலும் மாணவர்கள் அனுமதிக்கப்படுவதற்கான நிலையும் புதிய மாணவர்களுக்கான அடிப்படை கல்வித்தராதரத்தை நிர்ணயிப்பதற்கான தகுதியும் கல்வித்தராதரத்தை பேணுவதற்கான வெளிநாட்டு தனியார் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கான அனுமதியும் சர் ஜான் கொத்தலாவில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு கிடைக்கும். மேலும் இந்த சட்டம் மூலம் நிர்வாகத்தை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வருகிறது. இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் துணைவேந்தராக அல்லது தலைமை அதிகாரியாக செயற்படுத்துவார். இந்நிலையிலேயே அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர்கள், இலங்கை ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சிவில் சமூகத்தினரும் நேற்று பத்திரமுல்லையில் நாடாளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட வேளை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்கல்வித்துறையையும் இராணுவமயமாக்குவதா எதிர்த்து கேள்வி எழுப்பிய 30 மேற்பட்டோர் கைது என்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வடக்கில் அரசு திணைக்களங்களின் பிடியில் உள்ள விவசாய காணிகளை விடுவியுங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை. வடக்கில் வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் பிடியில் உள்ள விவசாய நிலங்களை விடுவிக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தி இருக்கிறார். வடகிழக்கு பிரதேச நீர் வேளாண்மை பண்ணைகளை அமைப்பதற்கு தேவையான காணிகள் தொடர்பாகவும் அவர் இதன் போது தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சி பி ரத்நாயக்காவுடனான சந்திப்பின் போது கடற்றொழில் அமைச்சரினால் குறித்த விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வனஜீவராசிகள் அமைச்சில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தில் தற்போது வனத்துறையினரினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள 1000 ஏக்கர் காணிகளில் யுத்தத்திற்கு முற்பட்ட கால பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமையினை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துறை அமைச்சர் சி பி ரத்நாயக்காவிற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அத்துடன் குறித்த காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வடக்கு விவசாயிகள் ஆர்வமாக இருப்பதனையும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டு விவசாய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் பட்சத்தில் அரசாங்கத்தின் சுயேட்சத்தின் நோக்கு வேலை திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஏற்றுமதி தரத்திலான நண்டு இறால் மீன் வளர்ப்பு பண்ணைகளையும் உருவாக்கி நீர் அவ்வேளாண்மையை விருத்தி செய்வதன் மூலம் மேலதிக வருமானத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதுடன் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் வன பாதுகாப்பு மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் நீர் வேளாண்மை பண்ணைகளை அமைப்பதற்கு பொருத்தமான இடங்களை விடுவித்து பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் குறித்த சந்திப்பின் போது கடற்றொழில் அமைச்சரினால் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கடற்றொழில் அமைச்சின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சி பி ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும்
அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சிகளுக்கு பூரணமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக அமைச்சரின் ஊடக பிரிவு தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஐந்தாம் பக்கத்திலே தொடர்ந்து செல்கிறது. வனஜீவ ராசிகள் வனப்பாதுகாப்பு தணைக்கிளங்களின் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நிலங்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வனஜீவராசிகள் வனப்பாதுகாப்பு அமைச்சர் சி வி ரத்நாயக்காவுடனான சந்திப்பின் போது கடற்றொழில் அமைச்சனால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நேற்றைய சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தோடு அந்த செய்தி தொடர்ந்து இணைப்புச் செய்தியாக செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். வடக்கில் அரசு திணைக்களங்களின் பிடியில் உள்ள விவசாய காணிகளை விடுவீங்கள் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வாள்களுடன் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தவர் கைது, கைத்தொலைபேசியில் இயக்க சின்னங்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் நாம் தமிழர் கட்சி மற்றும் ஆபா குழுவின் சின்னங்களை கைத்தொலைபேசியில் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கிளிநொச்சி இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை காணுகிறோம். குற்றச்செயல் ஒன்றிற்காக இரும்பு வாள் ஒன்றை மறைத்து வைத்திருக்கின்றார் என்ற தகவலை விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்தமையினை அடுத்து கிளிநொச்சி உதயநகர் பகுதியினைச் சேர்ந்த இந்த 21 வயது இளைஞன் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட போது அவரிடம் இருந்து வாள் ஒன்றும் 2 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டன. அவரது கையடக்க தொலைபேசி சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பும் நாம் தமிழர் கட்சி மற்றும் ஆவா குழுவின் புகைப்படங்கள் கையெடுக்க தொலைபேசியில் இருப்பது விசேட அதிரடிப்படையினரால் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் அத்தோடு வாள்களுடன் இளைஞர் ஒருவரின் புகைப்படமும் காணப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். புகைப்படத்தோடு அந்த செய்தி இருக்கிறது. வாள்களுடன் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தவர் கைது, கை தொலைபேசியில் இயக்க சின்னங்கள் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருக்கிறது. யாழில் 4 நாட்களில் 38,456 பேருக்கு தடுப்பூசி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்தோம். கடந்த 4 நாட்களாக யாழ்குடா நாட்டிலே வந்து கொரோனா தடுப்பூசியேற்றும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே 4 நாட்களில் 38,456 பேருக்கு ஏற்றப்பட்டிருப்பதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்த தரவுகளுக்கு அமைவாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்கும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தொழிற்சங்க நடவடிக்கைகளின் பின்னர் மீண்டும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளும் பணிகள் வள்ளமை போல ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் எதிர்வரும் நாட்களில் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகக்கூடும் என சுகாதார சேவைகள் பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதிக அளவிலான PCR பரிசோதனை மாதிரிகள் ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வுக்கூட பரிசோதனைகள் பணிகளை தொடங்கியுள்ளதனால் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. PCR பரிசோதனை மற்றும் துரித ஆன்டிஜென் பரிசோதனை என்பன முன்னெடுப்பதனால் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. எனினும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை முற்றிலும் குறையவில்லை. இதேவேளை பல தகுதி வாய்ந்த வைத்தியர்கள் மற்றும் தாதிய ராணுவத்தின் கீழ் பணியாற்றுவதனால் பொதுமக்கள் எவ்வித தயக்கமுமின்றி ராணுவ வைத்தியசாலைகளிலும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திற்கு முன்னரும் கோவிட் பரவலை தடுப்பதற்கான தடுப்பூசி வழங்கும் பணிகளில் ராணுவத்தினர் உதவியதாகவும் மேலும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 13 சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக PCR பரிசோதனைகள் 75% குறைந்திருக்கின்றன. இதனால் கடந்த சில நாட்களில் 1000 குறைவான தொற்றாளர்களை அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறதை பார்க்கிறோம். கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்கும் என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. நாட்டை காக்கவென நடத்திய போரால் முழு நாட்டையும் தாரை வார்க்கும் நிலை, அதிகாரங்களை பகிர்ந்திருந்தால் இந்நிலை வருமா சுரேஷ் கேள்வி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் இருந்தவர்கள் போரை நடத்துவதற்காக பல்வேறு நாடுகளிடமிருந்து உதவிகளை பெற்றார்கள். சீனாவிடமிருந்து விமானங்களை பெற்றார்கள், ஆயுதங்களை பெற்றார்கள், நிதியை பெற்றார்கள். இன்று அதற்கு பிரதி உபகாரமாக முழு நாட்டையுமே தாரை வார்த்து கொடுக்கின்ற துப்பாக்கியமான நிலை ஏற்பட்டுள்ளது என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். தமிழ் மக்களையே அழித்த சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகள் இன்று இலங்கையின் இறையாண்மையை காப்பாற்றுவதாக ஒன்றுபடுமாறு தமிழ் முஸ்லீம் மக்களின் கோரிக்கையில் விடுக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையை ஆட்சி செய்த அரசாங்கம் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பார்களாயின் எந்த நாட்டிடமும் மண்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இந்த அரசாங்கம் இந்த நாட்டையே ஏலம் கூறி விற்கும் நிலைக்கு போய்விட்டன என அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வர முன்னணியில் நின்று செயற்பட்டவர்களே தற்போது கூறுகின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பிரதேசங்கள் சீனர்களின் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மீன்பிடி, மறுபக்கம் தென்னந்தோட்டங்கள், மாற்று மின்சார திட்டங்களை கொண்டு வருவதற்கான
முயற்சிகள் இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நிலங்களும் தொழில்களும் சீனர்கள் வசம் போகின்றன. அது மட்டுமல்லாமல் வடக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான காணிகளும் சீனர்களிடம் போக உள்ளதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன. ஏற்கனவே அம்பாந்தோட்டை, அதனை சுற்றியுள்ள 15 ஏக்கர் நிலப்பரப்பு, கொழும்பு துறைமுக முனையம், அதனை விட ஹோப் சிட்ரி என பல விடயங்கள் சீனாவிற்கு விளங்கும் இந்த அரசாங்கம் வடக்கிலும் பிரதேசங்களை சீனாவிடம் வழங்கக்கூடிய போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. போரை நடத்துவதற்காக பல்வேறு நாடுகளிடமிருந்து பெற்ற உதவிக்கு பிரதி உபகாரமாக முழு நாட்டையுமே தரைவார்த்து கொடுக்கின்ற துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது சிங்கள மக்கள் புத்திஜீவிகள் இந்த நாட்டை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் 2வது சுதந்திரத்திற்காக போராட வேண்டியிருக்கிறது என்றும் பௌத்த துறவிகள் பேசக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் மாறியிருக்கின்றன என்பதும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையிலேயே ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கக்கூடிய அதே சமயம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட அற்ப சொற்ப சலுகைகளுக்கான 13வது திருத்தம் மாகாண சபை முறைமை இல்லாது ஒழிப்பதற்கான வேலையும் செய்து கொண்டிருக்கிறது எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். வடக்கில் 52 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வைத்தியசாலைகள் தேசிய வைத்தியசாலைகளாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் இந்த பௌத்த துறவிகளோ அல்லது இந்த நாட்டினுடைய இறைமையை பற்றி பேசுபவர்கள் குரல் கொடுப்பதில்லை, சமத்துவத்தை பேணுவதில் அக்கறை உள்ளவர்களாக இல்லை என்பதும் முக்கிய விடயமாகும். அது மாத்திரமன்றி எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியோ சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியோ கூட மாகாண சபைகளுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்ற போது அல்லது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் நிலங்கள் சிங்களவர்களை குடியேற்றுகின்ற போது பௌத்தமயமாக்கல் இடம்பெறுகின்ற போதும் பார்த்து கொண்டு மௌனம் சாதிக்கின்றனர். ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பௌத்த மேலாதிக்க சக்திகள் தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்றால் தூரவே நிற்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாட்டை காக்கவிர நடத்திய போரால் முழு நாட்டையும் தாரை வார்க்கும் நிலை, அதிகாரங்களை பகிர்ந்திருந்தால் இந்த நிலை வருமா சுரேஷ் கேள்வி என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கும் செய்திகளாக நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். காலைக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது, விரும்பத்தகாத முடிவை எடுக்க வேண்டி வருமாம் பதவியேற்றவுடன் பரிசீலிப்படி எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நான் ஒரு தந்தையைப் போல விரும்பத்தகாத முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையும் வரும், இவ்வாறு நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷே தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. புதிய நிதியமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. நாங்கள் அவர் நேற்று கூறிய விடயம் தொடர்பான செய்தியினுடைய முதலாவது பத்திரிகையில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதேபோல் நிதியமைச்சராக பதவியேற்ற பின்னர் எம்பியாக பஸ்ஸில் சத்தியப்பிரமாணம் என்றும் அதே புகைப்படத்தோடு மற்றும் ஒரு செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடலில் இறக்கப்பட்ட பஸ்களில் சிக்கிய தமிழக மீனவர்களின் வலைகள் அழிவுகள், 14 லட்சம் ரூபாய் நட்டம் என்று அவர்கள் கவலை என்ற ஒரு செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புகைப்படங்களோடு அந்த செய்தி இருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கடலில் இறக்கப்பட்ட பழைய பஸ்களில் அகப்பட்டு தமது வலைகள் அழிவடைந்தமையினால் 14 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என தமிழக மீனவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் 472 விசைப்படகுகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நிலையிலேயும் கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை அரசால் அப்பகுதியில் பயனற்ற பஸ்கள் போடப்பட்டிருந்தமையினால் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்களின் மீன்பிடி வலைகள் பஸ்களில் மாட்டி அறுத்து கடலுடன் சென்றுள்ளது. இதனால் படகு ஒன்றிற்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என கரை திரும்பிய மீனவர் எடிசன் தெரிவித்திருப்பதாகவும், டீசல் விலை உயர்வு, மீன் விலை வீழ்ச்சி மற்றும் இலங்கை கடற்படை பிரச்சினைக்கு மத்தியில் தற்போது தமிழக மீனவர்கள் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்கக்கூடாது என இலங்கை அரசு திட்டம் போட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது, அதை இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சுமத்திய தமிழக மீனவர்கள் உடனடியாக கடலில் போட்ட பஸ்களை எடுப்பதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றும் தமிழக செய்திகள் தெரிவிப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கடலில் இறக்கப்பட்ட பஸ்களில் சிக்கி தமிழக மீனவர்களின் வலைகள் அழிவு, 14 லட்சம் ரூபாய் நட்டம் என்று கவலை என்ற ஒரு செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபசிலுக்கு டக்ளஸ் வாழ்த்து என்ற ஒரு செய்தி இருக்கிறது.
நேற்று ஃபேசல் ராஜபக்ஷ பதவி ஏற்றுக்கொண்டமையை அரசை மேலும் வெடுப்படுத்தி இருக்கிறது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவே அந்த செய்தி இருக்கிறது. அரசை பதவியில் ஏற்றிய பௌத்த மேலாதிக்கம் இன்று தமிழ் முஸ்லிம்களிடம் மண்டியிடும் நிலை. முன்னாள் எம்பி சுரேஷ் போட்டு தாக் என்ற ஒரு செய்தி இங்கே இருப்பதை பார்க்கிறோம். சற்று முன்னர் நாங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்த கருத்தை நாட்டை காக்கவென நடத்திய போரால் முழு நாட்டையும் தாரை வார்க்கும் நிலை என்ற தலைப்பின் கீழ் பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த விடயம் தான் இங்கும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1223 தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் நேற்று கொரோனா தொற்றுடன் 1223 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 269,899 உயர்வடைந்திருப்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். அதேபோல் யாழ் மாவட்ட ஆசிரியர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கும் பணி வடக்கு சுகாதார பணிப்பாளர் அறிவிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி இன்று முன்னெடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யாழ் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தில் இரண்டாம் கட்டத்தின் முதலாவது டோஸ் வழங்கும் பணிகள் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் நாளில் யாழ் மாவட்டத்தில் 9465 பேருக்கும், 6ஆம் தேதி 9452 பேருக்கும், 7ஆம் தேதி 12034 பேருக்கும், 8ஆம் தேதி 7497 பேருக்குமாக 38456 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆபத்து நிலையுடைய கர்ப்பிணி தாய்மார்கள், 35 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், அத்துடன் களப்பணியாளர்களாக உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், அவர்களுடைய சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் நாளை பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் தடுப்பூசிகளை வழங்குவதற்கும் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமையுடையவர்களுக்கும் தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையிலும், தெல்லிப்பிள்ளை துறை சாவகச்சேரி ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலைகளிலும் நாளை சனிக்கிழமை காலை 8 மணி முதல் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தமது பிரதேசத்திற்குரிய மருத்துவ அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றுள்ளதாக அந்த செய்தியை நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு இன்று தடுப்பூசி வழங்கும் பணி என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. வடக்கு சுகாதார பணிப்பாளர் அறிவிப்பு என்று காணப்படுகிறது. இவை இன்றைய தினக்குரல் மற்றும் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளைக்கு பின்பு ஏனைய பத்திரிகைகளினுடைய செய்திகளோடு உங்களை சந்திக்கலாம். என்றும் அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டம் ஆல்ட். சிறிய இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகைகளினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். குடும்ப ஆட்சி உச்சக்கட்டம், சஜித் ஆவேசம் என்று இருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி. நாட்டில் ராஜபக்ஷ குடும்பத்தினரின் கட்சி தலைவிரி தாடுகிறது. ஃபேசல் ராஜபக்ஷ நாடாளுமன்றம் வந்தமையும் நீதியமைச்சராக பதவியேற்றமையும் நாட்டிற்கு விதத்திலும் நன்மையை தராது. இந்த காலம் நாட்டிற்கு அழிவு காலம். எனவே இந்த காலத்தை மாற்றியமைக்க நாட்டை நேசிக்கும் அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. இதேவேளை கொரோனாவை பயன்படுத்தி புதிய அடக்குமுறை வழியை அரசு பயன்படுத்த தொடங்கிவிட்டது எனவும், போராட்டங்களில் ஈடுபடுவோர் தொலைதூர இடங்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தெரிவிக்கையில், ஜோன் கொத்தலாவில தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட சட்டத்திற்கு எதிராக பத்திரமுல்லை நாடாளுமன்ற சுற்றுவட்ட பகுதியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனமும் அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. ஆனால் போலீசார் மிகவும் அராஜகமான முறையில் செயற்பட்டு போராட்டத்தில் பங்கேற்ற இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், 2 பௌத்த துறவிகள் மற்றும் 2 பெண்கள் உட்பட 31 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இவர்கள் PCR ஆன்டிஜென் பரிசோதனைகள் எதுவுமின்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்களை தொலைதூரங்களில் உள்ள தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது அரசின் புதிய அடக்குமுறை வழி. கொரோனாவை பயன்படுத்தி மக்களின் உரிமை ஜனநாயக போராட்டங்களை அடக்குவதற்கு அரசு தயாராகிவிட்டது.
போலீசாரை முன்னிறுத்தி அராஜகம் கட்டவழ்த்து விடப்பட்டுள்ளது. அரசமைப்பில் உள்ள மக்களின் உரிமைகள் இந்த அரசால் மறுக்கப்பட்டுள்ளன. அரசுக்கு எதிராக மக்கள் வாய் திறக்கக்கூடாது என நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசால் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் கூறப்படுகிறது. ஆனால் மக்களின் ஜனநாயக உரிமை போராட்டங்களுக்கு எப்போதுமே ஐக்கிய மக்கள் சக்தி உறுதுணையாக நிற்கும் என்றார் என்று அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். குடும்ப ஆட்சி உச்சக்கட்டம் சஜித் ஆவேசம் என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபெசில் பதவியேற்றதும் பட்டாசுகள் வெடித்து பெரமுன ஆர்ப்பரிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே ஃபெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக பதவியேற்றதை அடுத்து வடக்கு மாகாணத்தில் வவுனியா மன்னார் மாவட்டங்களில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசுகள் கொடுத்து கொண்டாடியிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வவுனியாவில் பழைய பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் பட்டாசு கொடுத்தனர். மன்னார் நானாட்டான் பஜார் வீதியில் ஃபெசில் ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் நேற்று காலை 10 மணி அளவில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ந்தார்கள் என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபெசில் பதவியேற்றதும் பட்டாசுகள் வெடித்து பெரமுன ஆர்ப்பரிப்பு என்றிருப்பது இந்த செய்தி. மின்சாரம் தாக்கி இளம் தாய் சாவு என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட சுதந்திரபுரம் கொலடி பகுதியில் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்த வேளை மின்சாரம் தாக்கி 29 வயதுடைய குடும்ப பெண் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் இரு பிள்ளைகளின் தாய். சடலம் புதுக்குடியிருப்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவே அந்த செய்தி இருக்கிறது. மின்சாரம் தாக்கி இளம் குடும்பஸ்தர் சாவு, இளம் தாய் சாவு என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அண்ணன்மாரை வணங்கி பதவியேற்றார் ஃபெசில். அமைச்சராகவே மீண்டும் நாடாளுமன்றம் வந்தார் என்று புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நவாலி செம்பீட்டர் படுகொலை இன்றுடன் 26 ஆண்டுகள். நவாலி செம்பீட்டர் தேவாலயத்தின் இலங்கை வான்படையினரால் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு இன்றுடன் 26 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. நவாலியில் கடந்த 1995 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாகவே அந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களினுடைய நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆகவே ஜூலை 9 இலங்கை வான்படையினரால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் சுமார் 150 அதிகமானோர் அதே இடத்திலேயே துடிதுடித்து இறந்தனர். இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு இன்றுடன் 26 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் இறந்தவர்களுக்கோ அல்லது தமது உறவுகளை இழந்தவர்களுக்கோ இது காலம் நீதி என்பதும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நவாலி செம்பீட்டஸ் தேவாலயத்தினுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நவாலி செம்பீட்டஸ் படுகொலை இன்றுடன் 26 ஆண்டுகள் என்று தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கே பார்க்கும்போது ஃபெசில் பதவியேற்ற கையுடன் 2 இராஜாங்க அமைச்சர் பதவிகள் நேற்று மாற்றம் என்றொரு செய்தி இருக்கிறது. அரசின் 2 இராஜாங்க அமைச்சர் பதவிகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றுக்கான இராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சேதன பசலை உற்பத்தி மேம்பாட்டு விநியோக ஒழுங்குபடுத்தல், நெல் மற்றும் தானிய வகைகள், சேதன உணவுகள், மரக்கறிகள், பழ வகைகள், மிளகாய், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு செய்கை மேம்பாட்டு விதைகள் உற்பத்தி உயர் தொழில்நுட்ப விவசாய இராஜாங்க அமைச்சராக சசீந்திர ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதுடன் கரையோர பாதுகாப்பு மற்றும் தாழ்நிலங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சராக மொஹாண்டி சில்வா பதவி பிரமாணம் செய்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். பேசில் பதவியேற்ற கையுடன் 2 இராஜாங்க அமைச்சர் பதவிகள் நேற்று மாற்றம் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கச்சேரியா கட்சி அலுவலகமா? ஃபெசில் ராஜபக்ஷ அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நேற்று பதவியேற்றதை அடுத்து யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் ஃபெசிலுக்கு வாழ்த்து தெரிவித்து பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் பிரமுகர் ஒருவரை வெளிப்படையாக ஆதரிக்கும் வகையிலான பதாகைகளை வைக்கும் அளவிற்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் திராணி இழந்து விட்டதா என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். கச்சேரியா கட்சி அலுவலகமா என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கு இன்று தடுப்பூசி வழங்கப்படும் இடங்கள் அறிவிப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படும் என்ற செய்தியை பார்த்திருந்தோம், இடங்கள் தொடர்பாக பார்க்கவில்லை. ஆகவே பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இதன்படி யாழ்ப்பாணத்திலே உள்ள ஆசிரியர்களுக்கு எங்கு வைத்து தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன என்பது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்திலும் சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்திலும் யாழ்ப்பாணம் J91, 93, 94, 95, 96 கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள ஆசிரியர்கள் அதிகாலை மகாமாரி அம்மன் திருமண மண்டபத்திலும் தூய பரியோபான் கல்லூரி யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி ஆகியவற்றிலும் காரிநகர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிற்குட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் காரிநகரில் சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்திலும் கருவட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிற்குட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் நெல்லியடி மத்திய கல்லூரியிலும் ஊர்காவற்றுறை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிற்குட்பட்ட ஆசிரியர்கள் ஊர்காவற்றுறை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்திலும் கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிற்குட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் கோப்பாய் மற்றும் அச்சுவேலி மருத்துவமனைகளிலும் மருதங்கேணி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் மருதங்கேணி மருத்துவமனையிலும் நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரிகளுக்கு உட்பட்ட சுகாதார ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் கொக்குவில் இந்து கல்லூரியிலும் பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியிலும் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் மாதகல் விக்னேஸ்வரா வித்யாலயத்திலும் இளவாலை கென்றியரசர் கல்லூரியிலும் தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரியிலும் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் உடுவில் ராமநாதன் கல்லூரியிலும் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் ஆகியவற்றிலும் வேலணை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் வேலணை சரஸ்வதி வித்யாலயத்திலும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை தென்மராட்சியில் உள்ள பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு குறித்த பிரிவில் உள்ள பாடசாலையில் நேர அட்டவணைக்கு ஏற்ப தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன என்று சொல்லி அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு இன்று தடுப்பூசி வழங்கப்படும் இடங்கள் அறிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக காணப்படுகின்றன. உள்பக்கத்திலே மேலும் சில செய்திகளை இணைத்துக்கொண்டு வலம்புரி பத்திரிகைக்கு செல்லலாம். மக்கள் மீதான அடக்குமுறையை துரிதப்படுத்தும் ராஜபக்சக்கள் ஜேபிபியின் யாழ் அமைப்பாளர் விசனம் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. கட்சியின் யாழ் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது இலவச கல்விக்கு சாவுமணி அடிக்கும் கொத்தலாவல சட்டப்பேரவை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. 3-2 பெரும்பான்மை உள்ளதனால் ராஜபக்சவின் அரசு எதேச்சரிகாரமாக செயற்படுகிறது என்று சொல்லி அந்த செய்தி தெரிவித்திருக்கும் விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. எல்லை கிராம மக்களுக்கு தடுப்பூசி பெற்றுக்கொள்ளவும் கிளிநொச்சி சுகாதார பணிப்பாளர் அறிவுறுத்து என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் எல்லை கிராம மக்களுக்கும் தடுப்பூசி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் படுக்கையில் உள்ள நோயாளர்கள் அழைத்தால் நோயாளர் காவு வண்டிகள் ஏற்றி தடுப்பூசி வழங்க ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று சொல்லியும் எனவே அச்சமின்றி தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் சரவணபவன் தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தடுப்பூசி போடப்படுவதனால் நோயாளர்கள் அலைச்சல் கைதடி மருத்துவமனையில் இந்த நிலை என்கின்ற ஒரு செய்தி இருப்பதை பார்க்கிறோம். கைதடி ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலையத்தில் வைத்து கொரோனா தடுப்பூசி ஏற்றுவதனால் காய்ச்சல் உட்பட பல்வேறு நோய்களுக்கும் சிகிச்சை பெற்று சென்றும் செல்கிறோம் என்றும் சிகிச்சை பெற முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் ஏமாற்றுடன் திருப்பி அனுப்பப்படுகிறோம் என்றும் நோயாளிகள் கவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் பாரதூரமான அடக்குமுறைகள் ரணில் சீற்றம் வழக்கு தாக்கல் செய்ய முடிவு என்ற ஒரு தலைப்பில் அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். அரசுக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதற்கும் கைது செய்வதற்கும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அதிகாரம் கிடையாது. இதற்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அரசின் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசின் ஒடுக்குமுறை செயற்பாடுகளுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதனை கண்டித்தும் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பிக்குகள் பாகுபாடின்றி கைது என்ற ஒரு செய்தியாக ஒரு செய்தி இங்கே உள்பக்கத்திலே புகைப்படத்தோடு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தனிமைப்படுத்தல் சட்டத்தை முறைய குற்றச்சாட்டிலே பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலும் உள்பக்கத்திலும் சில செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து நாங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தந்தையை போல் விரும்பத்தகாத முடிவுகளை எடுக்கலாம்
நிதியமைச்சராக பதவியேற்ற பின் பசில் என்ற ஒரு தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த ஃபசில் ராஜபக்ஷ பதவியேற்ற விடயம், நிதியமைச்சராக பின்பு பதவியேற்ற விடயம், அதே போல் ஏனைய சிலருக்கு பதவிகள் மாற்றப்பட்ட விடயம் தொடர்பான செய்தியை அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே நிதியமைச்சராக பதவியேற்ற பின் பசில் ராஜபக்ஷ தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் வலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்ப பெண் பலி, முல்லையில் சுதந்திர பதத்தில் சம்பவம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் செய்தியாக பார்த்திருந்தோம். அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தோடு இங்கே செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனநாயக ரீதியாக போராடும் தரப்பை அரசு ஒடுக்குகிறது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடும் தரப்பை ஒடுக்கும் வகையில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் ஊடாக சுதந்திரத்தை இல்லாது செய்ய முயற்சிப்பதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரால் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசமைப்பை பாதுகாத்து மனித உரிமையை பாதுகாக்கும் உரிமை அனைத்து மக்களுக்கும் உள்ளது. இதனை இல்லாது செய்வதை நாம் பாதுகாத்து கொண்டிருக்க மாட்டோம். இன்று மக்களின் வாழ்வாதாரம் உயர்வடைந்திருக்கிறது. விவசாயிகளுக்கும் உரம் இல்லாது போயுள்ளது. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கும் நிவாரணம் இல்லாது போயுள்ளது. கடல் உள்ளிட்ட சுற்றாடல் வளம் அழிவடைந்துள்ளது. மாணவர்களின் கல்வி முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் மந்தகதியில் இடம்பெறுகின்றன. இவை அனைத்துக்கும் தீர்வொன்றை வழங்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியே மக்கள் போராடுகிறார்கள். இதனை மேற்கொள்ளாமல் அரசாங்கம் மக்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதாக வெட்கத்திற்குரிய விடயம் என்றும், அச்சுறுத்தல்களை விடுத்தோ சுற்று நிறுவனங்களை விடுத்தோ மக்களின் குரல்களை நசுக்கிவிட முடியாது என்பதை அரசாங்கம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு எதிர்த்தரப்பினை மட்டும் வெளியிட்டு கொண்டிருக்கலாம். கொரோனா ஒழிப்பு செயற்பாடுகள் முழுமையாக ஒத்துழைப்புகளை வழங்க தயாராகவே இருக்கிறோம் என்றார் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். ஜனநாயக ரீதியாக போராடும் தரப்பை அரசு ஒடுக்குகிறது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். புளியங்குளம் பகுதியில் கனரக வாகனம் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. பவுனியா புளியங்குளம் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கிளிநொச்சியிலிருந்து புத்தளம் நோக்கி பொருட்களை ஏற்றிச் சென்ற பாறை ஊர்தி புளியங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டு இழந்து குடை சாய்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். எனினும் சிகிச்சை பலனின்றி ஒருவர் மரணமடைந்துள்ளதுடன் வாகனத்தின் சாரதி படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளார். சம்பவத்தில் மஸ்கெலிய பகுதியைச் சேர்ந்த பிரவீன் 21 வயது இளைஞனே மரணமடைந்திருக்கிறார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கிறோம். புகைப்படத்தோடு இருக்கிறது, புளியங்குளம் பகுதியில் கனரக வாகனம் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு என்று தலைப்பிடப்பட்ட செய்தி இருக்கிறது. யாழில் ஆசிரியர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று நடைபெறும். யாழில் கடந்த 4 நாட்களில் 38,456 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதான 2 செய்திகள் இருக்கிறது. இரண்டையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போன்று இங்கே புகைப்படத்தோடு ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பார்த்திருந்த புகைப்படம் அது. இராணுவ பல்கலைக்கழகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள், பிக்குகள் உட்பட 31 பேர் நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அனைவருக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதான செய்தியை தான் நாங்கள் இந்த புகைப்படத்தோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்கல்வியை இராணுவமயமாக்குவதாக தெரிவிப்பதில் உண்மையில்லை, கல்வி அமைச்சர் என ஒரு செய்தி இருக்கிறது. கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கண்காணிப்பகத்தின் கீழேயே செயல்படுகிறது. மாறாக இது உயர்கல்வியை இராணுவமயமாக்குவதாக தெரிவிக்கப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பான சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் நாட்டில் இருக்கும் ஏனைய பல்கலைக்கழகங்கள் போன்றது அல்ல. இதற்கு விசேட தனித்துவமான அம்சங்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இதற்கும் விசேட சட்டமூலம் கொண்டு வரப்படுகிறோம். குறிப்பாக நாட்டில் இருக்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, தாதியர்களுக்கு பட்டம் வழங்கும் தாதியர் கல்லூரி, இதுவும் பல்கலைக்கழகம், இவற்றிற்கும் விசேட தனித்துவம் இருக்க வேண்டும். சாதாரண பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்வதை இங்கே மேற்கொள்ள முடியாது, இவற்றுக்கு இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது என்றார் என்று சொல்லி அந்த செய்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். ஏனைய செய்திகளை பார்க்கும்போது நாங்கள் அனைத்து பத்திரிகைகளிலிருந்து பார்த்த செய்திகள் தான் இங்கே இருக்கிறது. இதோடு இன்றைய பத்திரிகைகளில் பகுதி நிறைவுக்கு வருகிறது. இன்று மனசுரனை வழங்கியிருந்தார்கள் நெஸ்ட் மோல்ட். தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவி ஜோனிஸ்டனுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.